அத்ரிபுத்திர மகாதேசி தத்தாத்திரே மகாமுனிகி தசஸ்மரண மாத்திரேன சர்வ பாபி பிரமுஷேதி அஞ்சனாகர்ப சம்பூதம் குமாரம் பிரம்மச்சாரணம் துஷ்டகிரக விநாசி அனுமந்தம் உபாஸ்பகி ஓம் ஐம் கோரி ஐம் கோரி ஐம் கோரி பரமேஸ்வரி ஐம் சுவாக. அன்பர்களுக்கு என்னுடைய மூக்காம்பிகை குபேர வணக்கங்கள். இந்த பதிவில் மேஷத்தில் உருவாகக்கூடிய லக்ஷ்மி நாராயண ராஜயோகம். இந்த லக்ஷ்மி நாராயண ராஜயோகம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பலவித யோகங்களில் சில யோகங்கள் வாழ்க்கையில் வரும்பொழுது கண்டிப்பாக நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும். அந்த வகையில் பார்க்கும் பொழுது சேரும் பொழுது அந்த நல்ல மனிதரும் கோடீஸ்வரனாக உருவாவதற்குண்டான அமைப்பு தான் யோகங்களை வந்து பலவிதமாக பிரித்து சொல்லலாம். பலவிதமான யோகங்கள் உண்டு. அதில் ஒரு யோகம் வந்து லக்ஷ்மி நாராயண ராஜயோகம். இது வந்து நேர்மறை மற்றும் விளைவுகளை எப்படி கிரக மாற்றங்கள் ஏற்படுத்துகின்றதோ, கிரக மாற்றங்களுடைய இயக்கத்தால் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரக மாற்றங்களுடைய இயக்கங்கள் வந்து பார்த்திங்கன்னா ராஜயோகத்தை உருவாக்கக்கூடியது. மேஷத்தில் உருவாகக்கூடிய இந்த லக்ஷ்மி நாராயண ராஜயோகம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து டாப் லெவலுக்கு சில ராசிகளை வந்து தூக்கிட்டு போகும். ஜோதிட சாஸ்திரம் படி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு குறிப்பிட்ட இடைவெளியில் தங்களுடைய ராசியை வந்து கிரகங்கள் வந்து அப்பப்போ மாற்றிக்கிட்டு இருக்கும். டிரான்சிட் நடக்கும், பயிற்சிகள் நடக்கும், எல்லாம் நடக்கும். அப்படி மாறும்போது சில கிரகங்கள் மற்ற கிரகங்களோட சேரும்பொழுது ராஜயோகங்களை வந்து உருவாக்கி கொடுக்கும். அது வந்து சுபம் அல்லது அசுபயோகங்களை உருவாக்கும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு அல்லது மற்றவர்களுக்கும் சார்ந்தவர்களுக்கும் அந்த பலன்களை ஏற்படுத்தி தரும், தாக்கத்தை ஏற்படுத்தி தரும். இப்போது மார்ச் 2023 முடிஞ்சது, அது மார்ச் முடிஞ்சது 2023. இந்த 31 வந்து பார்த்திங்கன்னா போன மாதம் புதன் வந்து மீனராசியிலிருந்து மேஷராசிக்கு போனார். ஏற்கனவே மேஷராசியில் வந்து பார்க்கும் பொழுது சுக்கரன் வந்து இருக்கிறார். புதன் மற்றும் சுக்கரன் சேர்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த லக்ஷ்மி நாராயண ராஜயோகத்தை உருவாக்கி கொடுப்பார். இது மிகவும் வந்து பார்த்திங்கன்னா மங்களகரமான யோகம் என்று சொல்லப்படக்கூடிய யோகம். இது வந்து பணபலம், மகிழ்ச்சி, நல்ல முன்னேற்றம் இதெல்லாத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது. மேஷராசியில் உருவாகக்கூடிய லக்ஷ்மி நாராயண யோகத்தால் வந்து பார்த்திங்கன்னா சில ராசிக்காரர்கள் அதிர்ஷ்டத்தை பெறுவார்கள் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு ராசிகள் சில ராசிகள் இருக்குது. அதில் அந்த ராசிகளை பெறக்கூடிய முதல் அமைப்பு வந்து சிம்மராசிக்காரர்கள். சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் 9 வீட்டில் லக்ஷ்மி நாராயண யோகம்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த யோகத்தால் செய்யக்கூடிய அனைத்து செயல்களிலும் வெற்றி, அதிர்ஷ்டம் சாதகமான அமைப்பு, தொழில் ரீதியாக பயணம், அலுவலகத்தில் வந்து கடின உழைப்புக்கு உண்டான ஒரு பெயர், அந்த முன்னேற்றம், அதுக்கப்புறம் பணவரவு முன்னேற்றம், சுபகாரியங்களில் பிறகக்கூடிய அமைப்பு, மாணவர்களுக்கும் இந்த யோகம் நல்ல பலன்களை கொடுத்து சிறந்த பலன்களை உருவாக்கக்கூடிய அமைப்பு தான் இதை கொடுக்கும். அதே மாதிரி ஆசிரியர்களுக்கு இந்த யாரெல்லாம் டீச்சிங் லைனில் இருக்காங்களோ அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா பாராட்டக்கூடிய அமைப்பு, இது எல்லாத்தையும் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு தான் இந்த லக்ஷ்மி நாராயண ராஜயோகம். அதற்கடுத்தது கடகம். 10 வீட்டில் லக்ஷ்மி நாராயண ராஜயோகம் உருவாகிறது. உங்கள் தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில் மற்றும் பொருளாதார முன்னேற்றத்தில் புதிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். வேலை தொடங்க நினைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு உண்டான ஒரு சரியான காலகட்டமாக இது சொல்லப்படுகின்றது. வியாபாரம் செய்பவர்கள் எல்லாம் நல்ல லாபத்தை பெறக்கூடிய அமைப்பு. முக்கியமாக இந்த காலத்தில் முதலீடு செய்யும்போது நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதற்கடுத்தது வந்து பார்க்கும்போது மிதுனம். 11 வீட்டில் வந்து லக்ஷ்மி நாராயண ராஜயோகம் வந்து உருவாகிறது. ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிதி ரீதியாக சிறப்பாக இருக்கும். வருமானம் கண்டிப்பாக உயர்த்தி கொடுக்கும். திருமணமானவருடைய வாழ்க்கை நல்லா சிறப்பாக இருக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். வியாபாரிகள் நல்ல லாபத்தை கண்டிப்பாக பெறுவார்கள். நீண்ட கால ஆசை வந்து கண்டிப்பாக நிறைவேறும். வீடு வாகனம் அது வாங்கக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும். பங்கு சந்தையில் கண்டிப்பாக முதலீடு செய்தீர்கள் என்றால் நிச்சயமாக எதிர்காலத்தில் நல்ல லாபம் கண்டிப்பாக உண்டு. அப்போது மிதுனம், சிம்மம், கடகம் இந்த 3 ராசிக்காரர்களுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த லக்ஷ்மி நாராயண ராஜயோகத்தை பெறுவதற்கு இந்த ஜாக்பாட் காலம் வந்து ஆரம்பம்னு அர்த்தம். நான் ஏற்கனவே நான் சொன்னேன், இந்த குரு பயிற்சி வரும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா சனி பயிற்சி ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் நடந்த உடனே நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா அந்த சிம்மத்துக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே வாழ்க்கை ஆரம்பம், தனுசு, கன்னி இதெல்லாம் நல்ல ஒரு மாற்றத்தை இதுக்கு மேலே தான் மெல்ல 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 பெறும் என்று சொல்லியிருந்தேன். அதே போல தான் இந்த மேஷத்தில் வரும்பொழுது இருக்கக்கூடிய குரு, இப்போ வரக்கூடிய குரு பயிற்சி இந்த ராசிக்காரர்களுக்கும் கண்டிப்பாக நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா எப்பயுமே ஒரு கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னா அந்த பயிற்சி ஆகுது மூலமாக நமக்கு என்ன லாபம்,
நமக்கு அந்த கிரகங்கள் உள்ள வர்றதுனால பிறருக்கு அது என்ன பலங்களை கொண்டு போய் சேர்க்கும், நம்ம எடுத்த செயல்கள் வெற்றி பெறுமா வெற்றி பெறாதாங்கிறது தான் எல்லாருக்கிட்டும் இருக்கக்கூடிய ஒரு கொஷின்ஸ். எப்பயுமே கிரகங்கள் வந்து நல்ல பலனை கொடுக்கதா தீய பலனை கொடுக்கதாங்கிறது ஆராய்ச்சியில் நம்ம போகவே கூடாது. காரணம் என்ன அப்படின்னா, கிரகங்கள் தன் கடமை, சட்டம் தன் கடமையை செய்யுங்கிற மாதிரி கிரகங்கள் தன்னுடைய பயிற்சியை செய்து கொண்டு தான் இருக்கும். அதனால் அதனுடைய தாக்கம், அதனுடைய இயக்கங்கள், அதனுடைய கிரக மாற்றங்கள் கண்டிப்பாக இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அப்போ யோகம் எப்படி வேலை செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு தெளிவான குறிக்கோள் இருந்து நம்மளுடைய இலக்கை நோக்கி நம்மளுடைய ஒரு நோக்கத்தை கொண்டு நாம் கடினமாக உழைத்து வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த யோகமானது நம்மளை ஒற்றிக்கொள்ளும். எப்பவுமே உழைப்பு இருக்கக்கூடிய இடத்துல இல்லை யோகங்கிறது தன்னால் வரும். காலகட்டம் வரும்பொழுது கண்டிப்பாக அந்த யோகங்களானது நம்மளை வந்து மேக்னட் மாதிரி ஒட்டிக்கும். ஸோ அதனால் யோகத்துக்காக வேலை செய்யக்கூடாது, அதிர்ஷ்டத்துக்காக என்னைக்குமே வேலை செய்யக்கூடாது. அதிர்ஷ்டத்துக்காக வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த லாட்டரி சீட் வாங்குறது, அதிர்ஷ்டத்துக்காக நம்ம வந்து ஒரு பொருளை போய் வாங்குறது, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. காரணம் என்ன அப்படின்னா, நம்ம செய்ய வேண்டிய கடமைகள் எதுவோ அதை செய்து கொண்டே இருக்கணும். அந்த காலகட்டம் வரும்போது அந்த யோகங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளை தூக்கி கொண்டாந்து கொடுத்துரும். ஸோ அதனால் நம்ம வந்து பெருசால அதை வந்து யோசனை பண்ணிக்கிட்டு நம்ம சீக்கிரமாக அது குரோர்பத்தி ஆயிடணும், லாட்டரி சீட்டில் வந்து எப்படி வாங்குறது, லாட்டரி சீட்டில் கொடி சொல்லணும், இதெல்லாம் நமக்கு வேண்டாம். அதாவது நீங்கள் வாங்குங்க, நான் வேணாம்னு சொல்லலாம், ஆனால் இதுக்காக அதை வாங்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வாங்கக்கூடாது. அதாவது யோகங்கள் இருக்கும் பொழுது நீங்கள் எது மூலியமாகவோ அதை ஒன்று கொண்டாந்து கொடுக்கும். அது வந்து ப்ராப்பர்ட்டி மூலியமாகவோ, இல்லை நீங்கள் வைத்திருக்கக்கூடிய பொருட்கள் மூலியமாகவோ, நீங்கள் வைத்திருக்கக்கூடிய லேண்டு மூலியமாகவோ ஏதாவது ஒரு வகையில் லாபத்தை ஏற்படுத்தி கொடுத்து உங்களை குடும்பத்தை உருவாக்கி கொடுத்துட்டோம். ஸோ அதனால் இந்த லக்ஷ்மி நாராயண ராஜயோகங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க இருக்குது இந்த ராசிக்காரர்கள். ஸோ அதனால் மகாலட்சுமி வழிபாடு, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பெருமாளுடைய வழிபாடு ரொம்ப மிக முக்கியம். ஒவ்வொரு மாதமும் சத்யநாராயண பூஜை செய்வது சிறப்பு. அதே மாதிரி ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக சுக்கரஹோதையில் இவர்கள் 6 நெய்தீபங்களை ஏற்றி உப்பு வழிபாடு, அதாவது உப்பு மேலே அந்த தீபத்தை வைத்து மகாலட்சுமிக்கு வந்து மல்லிகைப்பூவால் அர்ச்சனை பண்ணி இனிப்பு பதார்த்தங்களை படையலாக வைத்து வழிபட்டீர்கள் என்றால் அந்த லக்ஷ்மி நாராயண ராஜயோகம் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுப்பதற்கு உங்களுக்கு தயாராக உள்ளது அப்படிங்கிறத சொல்லி இந்த பதிவை நிறைவேற்றுகிறேன். மேலும் இந்த லக்ஷ்மி நாராயண ராஜயோகத்தை பெறுவதற்கு சத்யநாராயண பூஜை வந்து தொடர்ந்து செய்வது ரொம்ப விசேஷம். அதனால் மாதம் மாதம் தொடர்ந்து சத்யநாராயண பூஜை முடிஞ்சவங்க செய்யலாம். இல்லை அப்படின்னா எங்கே நடக்குதோ அங்கே போய் நீங்கள் கலந்துங்க. நிச்சயமாக வாழ்க்கையில் நல்ல மாற்றம் முடியும். ஏன்னா பொருளாதார தடை, பொருளாதார சிக்கல்கள், பொருளாதாரம் சம்மந்த நிதி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், வியாபாரம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், வியாபாரம் சம்மந்தப்பட்ட தடைகள், இப்படி எதுவாக இருந்தாலும் இந்த லக்ஷ்மி நாராயண ராஜயோகத்தை பெறுவதற்கோ அல்லது நிதி சார்ந்த தடைகள் எல்லாம் நிவர்த்தி செய்து வெற்றி மேல் வெற்றி பெறுவதற்கு நீங்கள் இந்த சத்யநாராயண பூஜை செய்யும் பொழுது நிச்சயமாக நல்ல மாற்றம் உண்டு. ஆனால் தொடர்ந்து செய்யணும். அட்லீஸ்ட் ஒரு 6-12 மாதங்கள் தொடர்ந்து இந்த சத்யநாராயண பூஜை செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக குடும்பங்கள் நல்ல மாற்றத்தை பெறும், பெரும் யோகத்தை பெறும். இதுக்கெல்லாம் நிறைய சாட்சிகள் உண்டு. லக்ஷ்மி நாராயண பூஜை அவ்வளோ விசேஷம். ஸோ அதனால் அது எப்படி பண்ணணும், எந்த மாதிரி செய்யணும் அப்படிங்கிறத அடுத்த பதிவில் தெளிவாக சொல்கிறேன். வாழ்க நலமுடன். நற்பவி நற்பவி நற்பவி, நல்லதே நடக்கட்டும். ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹா. விரைவில் ஸ்ரீ மூகாம்பிகா குபேரபீடத்தின் சார்பாக கடனை தீர்க்கக்கூடிய மைத்திர முகூர்த்த நேரக்காரரும் உங்களை வந்தடையும். நற்பவி, ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹா.